எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது, தேங்காய் இல்லை தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத குறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கான வீடியோவில் இந்த தேங்காய் எண்ணெயோட பலன்கள் நம்ம தோள்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட டைட்டிலில் கேட்ட மாதிரி தேங்காய் எண்ணெயை நம்ம தோள்களுக்கு இரவு நேரத்தில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதா அப்படிங்கிறது கேள்வி. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இரவு நேரத்தில் நம்ம முக்கியமாக முகத்து பகுதியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிடணும். கண்டிப்பாக சோப்பு போட்டு முகத்தை கழுவினதுக்கு அப்புறம், தூங்க போறதுக்கு முன்னாடி கழுவினதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெயை லைட்டா அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம கண்களுக்கு மேல் பகுதி இங்கெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா ஒருவேளை அது அப்படியே ஒழுகி நம்ம கண்கள் பகுதியில இரிட்டேஷன் ஏற்படுத்தலாம். அதனால அந்த பகுதியை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட சீக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, தாடை பகுதி, காது பகுதி எல்லா இடத்துலையுமே லைட்டா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் தோள்கள் வறண்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். ஈவன் தேங்காய் தோள்களில் பாதங்களில் கூட, சப்போஸ் இந்த பாத வெடிப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த வெடிப்புகள் பகுதியில் மட்டும், அதுவுமே வந்து பாதத்தை சோப்போட்டு கழுவினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தேங்காய் அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பாத வெடிப்புகளும் குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்குலாம் பகல் நேரத்தில் வந்து தேங்காய் தடவிட்டு போறது அப்படிங்கிறது முகத்துல ரொம்ப எண்ணெய் வெளிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்க்க முடியும். ஸோ இவங்களுமே கூட தலைக்கு வந்து லைட்டா தான் அப்ளை பண்ண போறோம், இரவு நேரத்தில் அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இரவு நேரத்தில் இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தோள்களோட ஈரப்பதம் மாய்ஸ்சரைசேஷன் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாம எக்ஸிமா போன்ற தோல் வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இதை ஸ்டடியே பண்ணி பார்த்துருக்காங்க எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது. வறண்ட தோள்கள் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எக்ஸிமா வரைக்கும் போகும். அட்டாபிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விதவிதமான தோல் நோய்கள், பேசிக்கலா சருமம் வறண்டு போதல், அதில் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. இன்னொரு மிகப்பெரிய நன்மை தேங்காய் எண்ணெய் நம்ம தோலில் அப்ளை பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, பூஞ்சை தொற்றுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. இதுக்கு வந்து சாதாரண தொற்றுகளை அழிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. 50% அந்த கொழுப்புகள் வந்து நம்மளுக்கு லாரிக் ஆசிட் அப்படிங்கிற கொழுப்புகள். இப்போ பொதுவாக வந்து தேங்காய் எண்ணெயில் சாச்சுரேட்டட் ஃபேட்டு, அன்சாச்சுரேட் ஃபேட்டு இதை பற்றிலாம் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். பட் இந்த தேங்காய் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய நல்ல பண்புகளை கொண்டது. தொற்று கிருமிகளை குறைக்கக்கூடியது, பூஞ்சை தொற்றுகளுக்கு எதிராக போராடக்கூடியது போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் நம்ம தேங்காய் தோள்களுக்கு நல்லது. இது இல்லாமல் தேங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதும் நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம முகத்திலலாம் அப்ளை பண்ணும்போது நம்ம கையோட ஒரு மசாஜிங் மாதிரி கொடுக்கறது, தலைப்பகுதியையும் லைட்டாக மசாஜிங் மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னமும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் இரவு நேரத்தில். ப்ளஸ் நம்ம தோள்கள் நல்லாவே பொலிவுறும். தோள்கள் மட்டும் இல்லை, தேங்காயை உதட்டு பகுதியிலையும் அப்ளை பண்ணலாம். டெய்லியுமே இரவு நேரத்தில் அந்த உதட்டு பகுதியில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மாய்ஸ்சரைசேஷன் உதட்டு பகுதியிலையும் வறண்டு போகாமல் உதடு அந்த ஈரப்பதத்தோட மென்மையாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயது அதிகமாக அதிகமாக தோல் சுருக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நார்மலாக வரக்கூடிய பிரச்சனை தான். இந்த தோல் சுருக்கம் வரக்கூடியதை தள்ளி போடக்கூடியது தேங்காய் எண்ணெய். அதனால 40 தாண்டவங்களுக்கு இந்த தோல் சுருக்கம் ஆரம்பி போது அப்பவே நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றது அப்படிங்கிறது, அதுவுமே இரவு நேரத்தில் அப்ளை பண்றதுங்கிறது இந்த லாரிக் ஆசிட் மூலமா நம்மளுக்கு தோள்கள் சாஃப்டன் ஆகிறதுக்கும், தோள்கள் மிருதுவா ஆகிறதுக்கும், தோள்கள் வறண்டு போய் சுருக்கம் இல்லாம பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. இன்னொரு நன்மை பெரியவங்களுக்கு தான் கிடையாது, இப்போ முகத்தில் பருக்கள் வரக்கூடிய வளரிடம் பருவத்தினருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட்ல நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பகல் நேரத்தில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது பத்தி நான் சொல்லியிருப்பேன். பகல் நேரத்தில் நம்ம என்னதான் நம்ம முகத்தை சுத்த படுத்தினாலும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய காற்று மாசு போன்ற விஷயங்கள்னால முகத்துல அழுக்கு படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம சூழ்நிலைகள் நம்ம முகத்தை அழுக்காகாம வச்சுக்க உதவாது, எப்படியும் அழுக்கு ஆகிரும். அதனால இப்போ டீனேஜ் பருவத்துல இருக்கவங்க கூட இரவு நேரத்துல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தேங்காய் அப்ளை பண்ணிட்டு தூங்குறது அப்படிங்கறது அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சரைசேஷன் அவங்களுக்கு தோல்ல பருக்கள் வரத குறைக்குது. பருக்களுக்கு இன்னொரு காரணம் பாக்டீரியாக்கள், நம்ம கிளிண்டாமைசின் ஆயின்மெண்ட் போன்ற விஷயங்கள் தருவோம் பருக்கள் குறைக்கிறதுக்கு. ஆனா நேச்சுரலாவே இயற்கையாகவே இந்த பருக்களை எடுத்து போராடக்கூடிய அழிக்கக்கூடிய தன்மை தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் அமிலங்களுக்கு உண்டு. அந்த அமிலத்தன்மை காரணமா கிருமிகளும் வளராது. ஸோ கிருமிகள் வளராம போகும்போது உங்களுக்கு பருக்களும் முகத்தில் வராது, முக்கியமா வளரிடம் பருவத்துல. இன்னொரு நன்மை என்னன்னா நம்ம கை கால் மூட்டு பகுதி இந்த கருப்பு கலர்ல கருப்பாகிறது, திட்டு திட்டு ஆகிறது தோள்கள்ல, அதையுமே குறைக்கக்கூடியது டெய்லி ரெகுலரா நம்ம இரவு நேரத்துல இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றது அப்படிங்கிறது.
வந்து இந்த கருப்பு தன்மையையும் பிளாக்கனிங் ஆஃப் ஸ்கின்னையும் குறைக்கக்கூடியது. சில சமயம் தோல்ல தழும்புகள் ஏற்படுது அப்படின்னா, இப்ப தீக்காயம்லாம் ஆனதுக்கு அப்புறம் தழும்புகள் ஏற்படுது அப்படின்னா, தீக்காயம் நல்லா ஆறும்போது அப்ப வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றது அப்படிங்கிறது, ஓரளவு தழும்புகள் அதிகமாகாம இல்ல பெருசாகாம இவன் தழும்புகள் மறையறதுக்கு கூட சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா எல்லாருக்கும் இந்த நன்மை கிடைக்கும் சொல்ல முடியாது. தழும்புகள் பொறுத்த வரைக்கும் அது என்ன விதமான காயம், எதனால தழும்பு ஏற்பட்டுச்சு, அதோட வடிவம், அதோட சைஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பொறுத்து எல்லாருக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்க போறது கிடையாது. சில பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும், தழும்புகள் மறையக்கூடிய பெனிஃபிட் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயோட இன்னொரு நன்மை, வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்புகள் இது இருக்கு. வீக்கம், அலர்ச்சி, தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சி, இன்ஃபிளமேஷன் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது வந்து அனிமல் ஸ்டடிஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. இப்போ எலிகளோட காதுல வந்து வீக்கத்தும் அலர்ச்சியை உண்டு பண்ணி அதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த வீக்கம், அலர்ச்சி, வலி கூட குறையுது அப்படிங்கறத அனிமல் ஸ்டடிஸ்ல விலங்குகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில இந்த தோல் நோய்கள் பெரும்பாலும் வரதுக்கான காரணமே தோல்ல ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் வறட்சி, அந்த வறட்சி காலப்போக்குல அலர்ச்சி இன்ஃபிளமேஷனா மாறும்போது தான் அது பெரிய பிரச்சனையா மாறும். அதனால வறட்சி ஏற்படும் போதே தேங்காய் எண்ணெயை தடவிட்டோம் அப்படின்னா அந்த வறட்சி அலர்ச்சியா மாறாது, அலர்ச்சி அதிகமாகாது, இன்ஃபிளமேஷன் வீக்கம் அதிகமாகாம தடுக்கப்படும். இந்த பண்புகளுக்கு காரணம் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய கெமிக்கல்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாலிகூல்ஸ்னால நம்ம தோல்களுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜை குறைக்கக்கூடியது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் தேங்காய் எண்ணெய்க்கு தோல்களுக்கும் இவ்வளவு நன்மைகள் சொன்னாலும் சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய விஷயம் கூட சில பேருக்கு ஒத்துக்காது. அது தோல்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் சொல்லுவோம். நம்ம உடம்புலயே பெரிய உறுப்பு அப்படின்னா அது தோல்கள் தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது முக்கியம். கொஞ்சமா நம்ம கைகள்ல அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு எந்த அலர்ஜியும் ஏற்படல, ஒவ்வாமை ஏற்படல அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம தோள்கள்ல ரெகுலரா வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் செக்கில ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது, அது நம்மளுக்கு ஒரிஜினலான தேங்காய் எண்ணெய். பட் இந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில், அந்த மாதிரி இன்னொரு கோல்டு பிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகள்ல கிடைக்கும். பெஸ்ட் வந்து எப்பவுமே நேச்சுரலா செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் ஒரிஜினலா உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது அதை நம்ம யூஸ் பண்றது தான். பட் அந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கோல்டு பிரஸ்ட் ஆர்கானிக் அப்படின்னு எழுதப்பட்ட தேங்காய் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துறது, தோள்களுக்கு பயன்படுத்துறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஆர்கானிக் அப்படிங்கிறதும் கோல்டு பிரஸ்ட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இதுதான், இதே மீனிங் தான். பட் நம்பிதான் வாங்கி ஆகணும், கிடைக்காத பட்சத்துல வேற என்ன பண்ண முடியும். ஸோ கடையில வாங்கும் போது இந்த லேபிளோட இருக்கிற தேங்காய் எண்ணெய் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது, தோள்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது. மற்றபடி தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. லாரிக் ஆசிட், கேப்ரிக் ஆசிட், லினோலிக் ஆசிட் போன்ற அமிலங்கள் தான் இந்த நன்மைகளுக்கு காரணம். ஃபுல்லா டீடைல்ல நான் உள்ள போகல, அதோட அளவுகள் என்ன அப்படிங்கறதையும் நான் இதுல சொல்லல, அது தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தோள்களுக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த வீடியோ மூலமா ஓரளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். நீங்களும் உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ கேள்வியோட வெயிட் பண்றேன். நன்றி, வணக்கம்.